வணக்கம் நண்பர்களே, மகேந்திரா பொலேரோ கார் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்ல வந்து இந்த கார் வந்து ஓடி இருக்குங்க. மகேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்யூவி கார்களை தொடர்ந்து வந்து இவங்க வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பொலேரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரிய வசதிகள்லாம் அந்த காரில் வந்து இருக்காது, பட் இடவசதி அதிகமாக இருக்கும், அதிகமான பேர் சௌகரியமாக அமர்ந்து வந்து போக முடியும். அதே மாதிரி வந்து ஆஃப்ரோடு பயணங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கார் வந்து ஏற்ற ஒன்று. பொலேரோ மட்டும் இல்லாமல் ஸ்கார்பியோ வந்திருக்கு, தார் வந்திருக்கு, எக்ஸ்யூவி 700, இந்த மாதிரி வந்து பல கார்கள் வந்து மகேந்திரா கிட்ட வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பொலேரோ காரை வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து ஓட்டியிருக்காங்க. எங்கே வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய சின்னப் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்க ரயில் வந்து உலகத்திலே வந்து உயரமான ஒரு ரயில்வே ஆர்ச் பாலம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த பணிக்காக அதிகாரிகள் வந்து ஆய்வுக்காக வந்து போகிறப்ப பொலேரோ காரை தான் வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து ஓடுற மாதிரி வந்து மாற்றியமைச்சு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பாலம் கட்டுற பணியெல்லாம் வந்து முடிவடைந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் மற்றும் பாலத்தின் மற்ற பகுதிகளை வந்து பார்க்கறதுக்காக அதிகாரிகள் வந்து இந்த காரில் ஏறி வந்து ட்ராக்ல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த பாலம் வந்து உலகத்திலே வந்து உயரமான ரயில்வே பாலம், ஆற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 359 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்கு. ஈஃபில் டவரை விட இது வந்து அதிக உயரம். இப்போ இந்த வீடியோ, அதாவது மகேந்திர பொலேரோ வந்து ட்ராக்ல ஓடக்கூடிய அந்த வீடியோ வந்து வெளியிட்டு ஆனந்த் மகேந்திர அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் வந்து மகேந்திரா நிறுவனம் ஆஃப்ரோடு வாகனங்களை வந்து உற்பத்தி செய்ததற்கான நோக்கம் வந்து இப்போ வந்து நிறைவேறியிருக்கு. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து பாதைகளே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட பாதைகள் அமைச்சு எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து ஒரு வழியை காட்டணும்னு வந்து நினச்சோம், அது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.